தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்கணும், தேவனுடைய கிருபைகளை அனுபவிக்கணும், வாழணுங்கிற வாஞ்சை இருக்கணும், வாழ்க்கைங்கிறது ஒரு இன்பமானதா இருக்கணும். நீடித்த நாள் அவனை திருப்தியாக்கியின் ரட்சிப்பை அவனுக்கு காமிப்பேன். தேவன் நமக்கு நீடித்த நாட்களையும் நல்ல வாழ்க்கையும் தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு நீடித்த நாள் வாழ்ந்து அந்த நீடித்த நாள் என்பது பசியிலையும் பட்டினியிலையும் போராட்டத்தில் இருந்ததென்றால் அந்த வாழ்க்கை வாழ விரும்ப மாட்டாங்க. அவரே உன்னை நீடித்த நாள் கொடுக்க விரும்பினேன்னு சொன்னால் கூட, இல்லைங்க வேணாங்க, வாழ்ந்தது போதும், வந்த வேலையை முடிச்சாச்சு, நான் பரலோகத்துக்கு போகிறேன் நினைப்போம். ஆனால் தேவன் நமக்கு நீடித்த வாழ்வை மட்டும் கொடுக்கல, தேவன் நமக்கு நல்ல வாழ்வையும் கொடுக்கிறார், நிறைவான வாழ்வையும் கொடுக்கிறார். ரெண்டையும் தேவன் இணைத்து கொடுத்து இந்த பூமி வாழ்க்கையை தேவன் அனுபவிக்க வைக்கிறார். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கீங்க, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கீங்க, கர்த்தருடைய நோக்கத்தின் மையத்தில் இருக்கீங்க என்றால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்ஜாய் பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதன் நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவன். 1 தீமோத்தேயு 6 சொல்றாரு, அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்கிறார். வாழ்க்கையை வாழும் பொழுது, தேவனுக்கென்று வாழும் பொழுது, இந்த வாழ்க்கை வாழ்ற எந்த பருவத்தில் இருக்கிறீர்களோ அந்த பருவத்தில் வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் பண்ணுறோம்னா அவுத்து விட்ட ஆடு மாறு அப்படி சொல்லலை. தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்கணும், தேவனுடைய கிருபைகளை அனுபவிக்கணும், வாழணுங்கிற வாஞ்சை இருக்கணும், வாழ்க்கைங்கிறது ஒரு இன்பமானதாக இருக்கணும். இன்றைக்கி பெரும்பாலும் கிறிஸ்தவ மக்களும் சரி, தேவனை அறியாத மக்களும் சரி, வாழ்க்கையை அவளை என்ஜாய் பண்ணுவதே கிடையாது. கஷ்டப்பட்டு உழைப்பார்கள், படாத பாடுபட்டு உழைப்பார்கள். வாழ்க்கையின் குறிக்கோளை எப்படியாவது பணம் சம்பாதிச்சிட்றோம், பணம் சம்பாதிச்சு நான் கொஞ்ச நாள் கழித்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் வாழ்க்கையை அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை பாடுபட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையைப்படி தள்ளி 60 வயசுக்கு வந்ததுக்கப்புறம் 60 வயசுலேயே வாழ்க்கையை அனுபவிக்க மாட்டாங்க. அந்த நாள் மாதிரி இந்த நாள் இல்லைப்பா, அந்த நாள் மாதிரி 4 இடத்துக்கு போவா முடியுது, அந்த நாள் மாதிரி 4 இடத்துக்கு வேலையை செய்ய முடியுது. இப்போவும் அவங்கள அனுபவிக்கலை. இருந்த காலத்தில் எதிர்காலத்தை நோக்கி பார்த்தாங்க, எதிர்காலத்துக்கு போனதுக்கப்புறம் கடந்த காலத்தை நோக்கி பார்த்தாங்க. அப்படி தேவன் வாழ விரும்பலை. எதிர்காலத்தை குறித்த தரிசனம் இருக்கணுமா? தரிசனம் இருக்கணும். எதிர்காலத்தில் இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் என்று தரிசனம் இருக்கணும். அந்த தரிசனம் இருக்கணும். அந்த தரிசனத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற அந்த பாதையில், அந்த ஏணியில் ஏறி கொண்டிருக்கும் போது வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும். தேவனுடைய நன்மைகள் அனுபவிக்கணும், தேவனுடைய கிருபைகள் அனுபவிக்கணும். தேவன் நமக்கு என்னெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க அனுபவிக்கணும். வேதம் சொல்லுகிறது, தம்மில் அன்பு குருகளுக்கு ஆயத்தம் பண்ணி நினைவுகள் இருக்கு. ஆயத்தம் பண்ண ஆள் சாதாரண ஆள் இல்லை, அண்ட சராசரத்தை உருவாக்கின தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்றால் ஆயத்தம் பண்ணினவைகள்லாம் அனுபவிச்சுட்டு தான் பரலோகம் போகணும். பரலோகத்தில் நிறைவு இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், அதை அனுபவிச்சுட்டு அங்கே போகும்போது அதிர்ச்சியாக இருக்காது. இதெல்லாம் இங்கே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டோமே, டேஸ்ட் பண்ண தான் இங்கே அனுபவிக்கணுருக்கோம். வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு, நிறைவான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு நீங்கள் அமெரிக்காவில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் ஜப்பானில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜப்பான்லையும் அமெரிக்காவில் இருக்கவங்களாம் நிம்மதியாக இருக்கான்னு சொல்ல முடியாது. எந்த விதமான புவியியல் இடத்துல இருக்கின்னு சார்ந்தது கிடையாது, எந்த வித மனநிலை இருக்கிறது தான் முக்கியம். சரியான மனநிலை, சரியான சிந்தை, எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், 1000 டென்ஷனை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் வந்தால் கூட நான் டென்ஷன் ஆக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கணும். சில நேரத்தில் இதனால தான் டென்ஷன் ஆனேன், அதனால தான் டென்ஷன் ஆனேன், அதனால தான் என் நிம்மதி போச்சு, இதனால தான் நிம்மதி போச்சு, எனக்கு நிம்மதியே இல்லை, வாழ்ந்த எண்ணத்தை கண்டோம் அப்படின்னு வாழ்க்கையை சலிக்காமல் ஒரு சவால் மாதிரி, என்ன நடந்தால் கூட நான் வாழ்க்கையை சலிக்க மாட்டேன், ஏது நடந்தாலும் சலிக்க மாட்டேன், எந்த மனிதனாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த பேயாக இருந்தாலும் சரி, எந்த பிசாசாக இருந்தாலும் சரி, பிசாசனால் ஏவப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, நான் வாழ்க்கையை சலித்து போக மாட்டேன். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறது போல, இவை ஒன்றும் என்னை அசைக்காதுங்கிறார். நன் ஆஃப் தீஸ் திங்ஸ் வில் மூவ் மீ, என்னை அசைச்சு பார்க்காதுங்கிறாரு. அவைகள் நம்ம அசைச்சிடணும், அசைச்சிட்டு தீர்க்காயுஷோடு வாழணும், நிறைவாக வாழணும். கத்தர் யார் என்பதை இந்த பூமியில் எடுத்து காமிக்கணும், கையில் வந்து சொல்லுவோம். நீடித்த நாட்களால் தேவன் என்னை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை எனக்கு காமிக்கிறார். ஆமென், ஆமென்.